ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம குவீன் ஆஃப் அட்டா கூட 11th எபிசோடுக்கு வந்துட்டோம். ஸ்டார்டிங்ல ஹீரோயின் தூங்கி எந்திக்கும் போதே ஹீரோ முன்னாடி வந்து ஏதோ ரொமான்ஸ் பண்ற மாதிரி, இவ பக்கத்துல வந்து கிஸ் பண்ற மாதிரியும், அதுக்கு இவ வெக்கப்படுற மாதிரியும் ஒரே கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு. சரி, என்ன இவ நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறான். எப்ப பாரு பேய் மாதிரி மூஞ்ச ஜூம் பண்ணி கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்கான்னு புலம்பிட்டே வந்துட்டு இருக்க, இங்க ஹீரோ நிஜமாவே ஏதோ ஆவி மாதிரி புக மூட்டத்துக்குள்ள இருந்து திடீர்னு உள்ள வர, இங்க ஹீரோயின் அதை பார்த்துட்டு அதி நாயில என்ன விட்டுருங்கன்ற மாதிரி உண்மையாவே ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டா. உடனே ஹீரோ தான் வந்து என்னங்க என்னாச்சு எதுக்கு பயப்படுறீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆனா இங்க ஹீரோயினோட தாட் எல்லாம் அன்னைக்கு இவன் வம்படியா கிஸ் பண்ணி இருப்பானே அங்கதான் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி அவன் வேற கைய புடிச்சிட்டு கேக்க, எங்க இவன் திரும்ப ஏடகுடமா எதுவும் பண்ணிட போறான்னு நினைச்சுக்கிட்டு கைய விடுங்க மோத, எதுக்கு இப்போ நீங்க இங்க வந்தீங்கன்னு சொல்லி ஆச்சு ஊச்சுன்னு கத்திட்டு இருக்கா. அதுக்கு இவனும் ஒன்னும் இல்ல, பெரிய ராணியா வெளியே விட்டீங்களா, அதான் நன்றி சொல்லலாம்னு சொல்ல வர, உடனே இவ வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம, நான் ஜஸ்ட் அம்மா பையனை ஒண்ணு சேர்த்து வச்சேன், இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கூடவே இவளுக்காக ஃபுட்டு ஏதோ எடுத்துட்டு வந்திருப்பான் போல, அதை பார்த்துட்டு சர்வன்ட் இருக்காளே அவ வந்து பாருடா ஜெனரல் ராணிக்காக அவர் கையாலே செஞ்சு கொண்டு வந்திருக்காருன்ற மாதிரி கோத்து விட ட்ரை பண்ண, உண்மையா அது யார் தான் சமைச்சாங்கன்றது தெரியல, ஏன்னா இவன் ஆமானு சொல்ல மாட்டேங்கிறான் இல்லன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கு பதிலாக இதை பாருங்களா இது அவ்வளவா நல்லா இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஏன் அப்படி சொல்றீங்க நல்லா தானே இருக்கு, அப்பெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அதை எடுக்கலான்னு போக, அதுக்குள்ள ஹீரோவும் அதை எடுக்கிறதுக்கு கையை வைக்க ரெண்டு பேரோட கையும் டச் ஆகிடுச்சு. உடனே இவளுக்கு அந்த ஞாபகம் தான் வருது, அது ஒரு அதிர்ச்ச சம்பவமாவே இவன் மனசுல பதிஞ்சிருச்சு போல. அதே மாதிரி ஹீரோக்கும் இப்ப கையெல்லாம் டச் ஆனோடனே உள்ளுக்குள்ள அப்படியே ஒரே பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு போல, ஒரே எம்பாரசிங் மூமெண்டா ஆயிடுச்சு. இதை சமாளிக்க தெரியாம ரெண்டு பேருமே பேசுறேன்ற பேர்ல ஒரே நேரத்துல உளறிட்டு இருக்க, கடைசியில ஹீரோவே இப்படியே போனா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் போய் வேற ஏதாவது நல்லதா எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டான். ஒரே ஸ்மைலிங் ஃபேஸோட தான் வெளியே வரான், அங்க பார்த்தா மீன் நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே எல்லாமே அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. என்னன்னா பெரிய ராணியை வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிளான்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் போல, அதை பத்தி பேச கொள்ளன்னு எதுக்குமே ஹீரோ தலை காட்டவே இல்ல. அதான் என்ன ஆச்சு அதோட போதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்களா என்ன ஏதுன்னு கேட்க வந்திருக்கா. அதுக்கு ஹீரோ ரொம்ப சிம்பிளா, இதுக்கு மேல என்ன பண்ணணும், ராணியை காப்பாத்துறதுதான் நம்மளோட மிகப்பெரிய இன்டென்ஷன். நினைச்ச மாதிரி அவங்களும் வெளியே நல்லபடியா வந்துட்டாங்க, இதுக்கு மேல பண்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு என்ன இப்படி கண்டுக்காம போறானு சொல்லி இன்னொரு பக்கம் கத்த, இன்னொரு பக்கம் ஹீரோட சவன்ட்டு இவ்வளவு நேரம் இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அவன் வந்து என்ன சொல்றான், எனக்கு பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு, அதே மாதிரிதான் ஜென்ரலுக்கும், அவருக்கும் பழைய மெமரிஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டு தான் சொன்னாரு. அதுல ஜென்ரல் தான் அரசர், அவரோட மனைவி தான் இப்ப இருக்க ராணி, இத ஜென்ரல் தான் என்கிட்ட சொன்னாரு, சோ உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின்காக ஏதாவது நல்ல டிஷ்ஷா செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லி இருந்திருப்பான்ல, அதுக்காக நல்ல சூப்பா வச்சு கொடுக்கலான்னு சொல்லி நிறைய ஹர்ப்ஸ் எல்லாம் பறிச்சிட்டு இருக்க, திடீர்னு இந்த சர்வன்ட் பையன் பின்னாடி வந்து தட்டி பயமுடுத்து விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க நீங்கன்னு ரொம்ப கூலா கேக்குறான். அவன் வாயவே துறக்காம எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்கத பார்த்தா இவனே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான் போல, என்ன பாஸ் நீங்க இதெல்லாம் வேஸ்ட், நான் வேணா உங்களுக்கு நல்ல ஐடியாவா சொல்லிட்டானு ஒரு மூணு பாயிண்ட் எடுத்து விட, ஃபர்ஸ்ட் என்னன்னா சாப்பிடுறது, ரெண்டாவது வந்து வாக் போறது, மூணாவது ரொம்ப முக்கியம் பாஸ், நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலன்னா ஸ்ட்ரைட்டா மூணாவது பாயிண்ட் போயிடணும்னு சொல்லிட்டு அவன் வாய ஹீரோ கிட்ட கொண்டு போய் ஒரு மாதிரி பண்ணிட்டு கிஸ் பண்றத மூணாவது பாயிண்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். முதல்ல கொஞ்ச நேரம் யோசிக்கிறான், ஆனாலும் பரவாயில்ல நல்ல ஐடியா தான் சொன்னுவேன், திடீர்னு சிரிச்சுட்டே இதுக்கும் நான் முதல்ல போய் சூப் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் நின்னுட்டு இருக்கான். உடனே சர்வன்ட்ட பாக்கணுமே அடப்பாவி, இதுக்காக நான் உனக்கு இவ்வளவு நேரம் விழுந்து விழுந்து சொல்லி கொடுத்தேன்ற மாதிரியே இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயினை பாத்தீங்கன்னா இன்னும் அந்த இன்சிடென்ட்ல இருந்து வெளியே வரவே இல்ல, அதே நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஃபீல்லாம் நல்ல ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது, அவனை நினைச்சு வெறுத்து போய் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. நீங்க நினைக்கலாம் ஏன் அவன் தானே ஹீரோ, அவன் கிஸ் பண்ணதுக்கு எதுக்கு வெறுத்து போய் ஃபீல் பண்றான்னு, அது போக போகதான் வரும், அப்புறம் பாக்கலாம். இங்க ஒருத்தி விட்டா அழுதுருவா போல, அப்படி அழாத குறையா உட்கார்ந்துட்டு இருக்க, இந்நேரம் தானே சூப்பர் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், இந்தாங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு லைனா வைக்க, நான் உங்களை கேட்டேன்னா எனக்கு வேண்டாம் என்னால சாப்பிட முடியாது நீட்டு இருக்கா. என்னது முடியாதா, சரி ஓகே அப்படின்னா வாங்கல ரெண்டு பேரும் சேர்ந்து வாக் போயிட்டு வருவோன்ற மாதிரி சொல்ல, அதுக்குமே இல்ல இல்ல முடியாது முடியாதுன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அடுத்து என்ன சொன்ன மாதிரி மூணாவது பாயிண்ட் எக்ஸிக்யூட் பண்ண, செவன் பொண்ணு வெளியே போன்ற மாதிரியே கண்ணை காமிக்க, அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது செல்ல மாதிரி அப்படின்னு நின்னுட்டே இருக்கா. அதனால டைரக்டா ஹீரோயின் கிட்டேயே ஒருவேளை செவன் முன்னாடி உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இல்லையோன்ற மாதிரி தலையும் புரியாம வாழும் புரியாம கேட்க, இவளுக்கு என்ன தெரியும் இவன் இப்படி பாயிண்ட் பாயிண்டா கொண்டு வந்திருப்பானு, ஆனாலும் என்னது எனக்கான இவளும் என்னது என்னாலயான அவளும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இவனே குழுகுறுன்னு பாத்துட்டே இருக்காங்க. அப்ப கூட சொரணியே இல்ல இவனுக்கு, ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்து அவளையே கொஞ்ச நேரம் பாத்துட்டே இருந்தவன் டக்குன்னு கிஸ் பண்ற மாதிரியே வந்துட்டு இருக்கான். இவளே ஆல்ரெடி டென்ஷன்ல உட்காந்துட்டு இருந்தா, இப்ப வந்த கோவத்துக்கு ஹீரோ புடிச்சு நல்லா திட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கா. கடைசியில இந்த அசிங்கம் உனக்கு தேவையான ஆயிடுச்சு பத்தாத குறைக்கு, இவ வேற ஒரு பக்கம் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருக்காளா, அவனால மூஞ்சிய கூட காமிக்க முடியல, ஒரு வழியா சிரிச்ச மாதிரியே சமாளிச்சு இடத்த காலி பண்றதுக்குள்ளே போதண்டா சாமின்னு ஆயிடுச்சு. கட் பண்ணா பெரிய ராணி வந்ததும் போதும், ஹீரோயின் கூட கூட ஒரு நாள் இன்னன்னு சொல்லி ஒருத்தர் லஞ்சுக்கு இன்வைட் பண்ண ஹீரோ கூட அசிங்கப்படுத்தி அனுப்பி இருந்திருப்பாங்களே, அவங்களுக்கு என்னமோ தெரியல பண கஷ்டம் எதுவும் இருக்கும் போல. அதோட இதுக்கு முன்னாடி இருந்த ராணி வந்து ரொம்ப கெட்டவங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்களே, சோ இவங்க எல்லாரும் ஒரே குரூப்பா இருந்திருக்கலாம், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்க ஹீரோயின் வேற இல்ல, அதனால எல்லாக்கிட்டே நல்ல விதமா நடந்துக்கிறதுனால இவங்க அவளை எதிரியா பாக்குறாங்களோ என்னமோ. சோ இப்போ பெரிய ராணி கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க,
நம்ம ராணி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சவங்க இல்ல லியாங் வேவே அப்படின்னு அவளோட பேரை சொல்லி அவளுக்கு சரியா நாட்டு ஆள தெரியல சட்டத்தையே கொலைக்கிறா கொஞ்சம் விட்ட நம்ம அரசாங்கமே கவுந்துரும் போல அது இதுன்னு எது சொல்லி கடைசியில எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா அவகிட்ட இருக்க ஆட்சி அதிகாரத்தை பறிக்கணும்ன்ற மாதிரி இவனுங்களுக்குள்ள ஒரு திட்டம் இருக்கும் போல. அதுக்கு இவங்களும் தான் கூட சேர்ந்து ஒத்துழைப்பாங்கன்ற எண்ணத்துலதான் இப்போ பெரிய ராணி கிட்ட கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பெரிய ராணி என்ன சொல்றாங்க, நானே இதுக்காகவா வந்தேன், என்னால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தலையில தூக்கி போட்டு தெரிஞ்சிட்டு இருக்க முடியாதுன்ற மாதிரி மீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக என்னப்பா இவங்க திடீர்னு நல்லவங்கள் ஆயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது, அவங்க பேச்சுல ஒரு வில்லத்தனம் நல்லாவே தெரியுது. அது இவங்க மேல ஏதாவது ஒரு பள்ளி உணர்ச்சியா இல்ல இப்போதைக்கு எதுவும் வேண்டான்ற மாதிரி ஒத்தி வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது அப்படியே கட் பண்ணி நாஞ்சுவ காமிக்கிறாங்க. ஏதோ விளையாட்டு சாமான் குச்சி மிட்டாய் அது இதுன்னு வாங்கிட்டு ஜாலியா வந்துட்டு இருக்க புள்ளிய திடீர்னு ரெண்டு பேர் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க மேல ஏதோ கேஸ் போட்டிருக்காங்க, அதை விசாரிக்கிறதுக்கு இப்ப ராணியா இருக்க ஹீரோயின் தான் வரணும். ஆனா இவளுக்கு இன்னும் விஷயம் வந்து சேரல. அதான் ஹீரோவை இவ எதுக்காக அவாய்ட் பண்றான்றதே காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவ என்ன நினைக்கிறானா, இப்ப இருக்க ஹீரோ வந்து முன்னாடி இருந்த ஹீரோ மாதிரி தான் இருக்கான், ஆனாலுமே அவனுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. ஏன்னா நேத்து வரைக்கும் கொலை பண்ணவே ட்ரை பண்ணிட்டு இருந்தவன் இன்னைக்கு வேற மாதிரி நடந்துக்கிறான் இல்லையா, அது என்னமோ இவ மனசுக்குள்ள வியோடா இருக்க மாதிரி உறுத்திட்டே இருக்கு. சோ அதைதான் இப்ப புலம்பி தள்ளிட்டு இருக்கா. அவனை பார்த்தா நம்மள் மாதிரி தான் இருக்கான், ஆனா அவன் ஹீரோ கிடையாது, அப்புறம் எதுக்கு ஹீரோ மாதிரியே இருக்கான் அப்படி இப்படின்னு இவ பாட்டுக்கு ஏதோ சொல்லி வளரிட்டே இருக்க. இப்பதான் நாஞ்சுவா புடிச்சு வச்சிருக்காங்கன்ற நியூஸே ஹீரோயினுக்கு வருது. ஏன் எதுக்கு நாஞ்சுவா அரெஸ்ட் பண்ணாங்கன்னு ஷாக்கா இருந்துச்சவா, அடுத்த செகண்டே ராணிக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு விறுவிறு நடைய கட்ட ஆரம்பிச்சுட்டா. என்ன இஷ்யூனா, நாஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல ஹீரோயினுக்காக ஒரு கோவில் மாதிரி கட்டி வச்சிருந்திருப்பான் இல்லையா, அது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்தை அபகரிச்சுதான் பண்ணிருக்கான் மாதிரி அவன் மேல கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பீரியட்ல இதெல்லாம் ரொம்ப பெரிய குத்தம் போல. நாஞ்சு மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டான், அவனுக்கு மரண தண்டனையை கொடுங்க ராணின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல நாஞ்சுக்காக சப்போர்ட் பண்ணி இது அரசாங்க இடம் கிடையாது பிரைவேட்டுக்கு சொந்தமான இடம் தான்ற மாதிரி சொல்லி வாதாட ஆரம்பிச்சுட்டான். என்ன ஹீரோவே இப்படி பேசிட்டு இருக்கான்ன்ற மாதிரி யாராலயும் ஒண்ணுமே பேச முடியல, எல்லாம் அமைதியா அப்படி பாத்துட்டே இருக்காங்க. நாஞ்சுக்குமே பாருடா இவ்வளவு ஈஸியா இந்த கேஸ் முடிஞ்சுச்சான், அதுவும் இவன் நமக்காக வாதாடுறான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஆனா அந்த பக்கம் ஹீரோயினை பாக்கணுமே, இவன் பேசுறது எதுவுமே காதல போட்டுக்கிட்ட மாதிரியே இல்ல. அவளோட மைண்ட் ஃபுல்லா இன்னும் இது ஹீரோவா இல்ல அவன மாதிரியே இன்னொருத்தனான்ற மாதிரியே திங்க் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நீ எங்க இருந்துகிட்டே எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க தெரியுதா இல்லையான்னு மூளை சொல்லுது, ஆனாலும் மனசு கேட்கவே மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அவனை பத்தின தாட்ஸ் தான் வந்து வந்து போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இவன் வாதாடியும் முடிச்சிட்டான் போல. இவதான் இன்னும் பைத்தியம் மாதிரி, இது அதுவா அது இதுவான்னு ஒரே குழப்பத்திலயே உட்கார்ந்துட்டு இருக்கா. கடைசியில இவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணியும் விட்டுட்டாங்க போல. வெளியே வரும்போது ஹீரோவை பார்த்து என்ன சார் எனக்காக எல்லாம் வாதாடி இருக்கீங்கன்ற மாதிரி நாஞ்சு கேட்க, ஆமா பின்ன நான் உன்னை என்ன சாக விட்டுருவேன்னு நினைச்சியான்னு கேட்டுட்டு இருக்கான். உன்னே இவன் ஏய் ரொம்ப நடிக்காதன்னா பாக்க ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்ல, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா அதுதான் உண்மைன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ இன்பத்தேன் வந்து பாயுது காது நிலைன்ற மாதிரி நல்லா தான் இருக்கு, ஆனா கடைசி வரைக்கும் இவன் இப்படியே இருக்கணுமே எது எப்படியோ இதனால நாஞ்சுவும் ஹாப்பி ஆயிட்டா. அதோட இந்த எபிசோடு முடிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். இன்னும் ஒரு சில எபிசோட்ஸ்ல இந்த டிராமாவே முடிஞ்சிடும். சோ மிஸ் பண்ணாம பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.